செல்லகுடீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோக்குள்ள போலாமா? அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். எபிசோட்லயே வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்ம செகண்ட் சேனல்ல ஒரு புதுசா ஒரு டிராமா ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களும் போயிட்டு செகண்ட் செகண்ட்ல பார்க்கலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு தண்ணி வரலன்னு சொல்லிட்டு பிளம்பர் வேலையை பார்க்க கரெக்டா வந்துட்டு அதுல இருந்து தண்ணி பீச்சு அடிக்க நம்ம ஹீரோ ஹீரோயின் மேல செம்மையா தொப்பறையா நனைஞ்சிடறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயின் ஹீரோடைய கையை பிடிச்சி நின்னுட்டு இருந்ததுனால ஹீரோவும் நர்வஸ் ஆயிடறாங்க, நம்ம ஹீரோயினும் நர்வஸ் ஆயிடறாங்க. அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ மட்டும் இப்ப வாயை விடுறாங்க, நீ அழகா தான் இருக்க, ஆனா உனக்கு ஏன் வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் யாரும் அமையல அப்படின்னு சொல்ல, டேய் நான் அவனோட பாஸ்டா பாஸ்ன்னு கூப்பிடா, அதெல்லாம் வேற ஆபீஸ்ல மட்டும்தான் மேடம் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே மேடம்னாவது கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து பிளம்பருக்கு கால் பண்ண போவேன். நம்ம ஹீரோ அங்க தொப்பறையா நனைஞ்சினா அங்க சீன் கட் பண்ணி அப்படியே ஆபீஸ்ல காமிக்கிறாங்க. ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு பார்ட்டி ஒன்னு செலிப்ரேட் பண்ண போறாங்க போல இருக்கு. அந்த பார்ட்டிக்கான எல்லா வேலையும் நம்ம ஹீரோவை தான் செய்ய சொல்றாங்க. அது என்ன பார்ட்டி அப்படின்றத நம்ம அப்புறமா பார்க்கலாம். சோ ஓகேவா? இப்ப ஹீரோயின் கிட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து, ஹே எவ்வளவு நாளாச்சு நம்ம பார்ட்டி பண்ணி, உங்க வீட்டுல பார்ட்டி பண்ணலாமாடி அப்படின்னு கேட்க ஹீரோயினும் சரின்னு சொல்றாங்க. நைட்டு ஆனவனே நம்ம ஹீரோயின் ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறமா ஹீரோயினோட செக்ரட்டரி. ஆக்சுவலி இவங்க மூணு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் போல இருக்கு, பட் ஆனா ஆபீஸ்ல தான் வந்துட்டு ஃப்ரெண்டு அதுக்கப்புறமா செக்ரட்டரி அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் கிட்ட, ஏண்டி மூணு மாசத்துக்குள்ள ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிக்கிறேன்னு சொன்னேன், ஏதாவது ஸ்டெப் எடுத்தியா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க, என்னை விட என் பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு நீங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப ஆவலா இருக்கீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் செமையா கிண்டல் பண்ண, இங்க பார் நடக்க போற பார்ட்டியிலாவது அட்லீஸ்ட் நீ என்னோட பாய் ஃப்ரெண்டை பிடிக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரின்னு சொல்றாங்க. நல்லா நம்ம ஹீரோயின் நைட் நல்லா தூங்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. ஒரு டவுட்டுக்காக நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண, ஹீரோயின் வந்து என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு வீடியோ கால்ல ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா தான் தெரியுது நம்ம ஹீரோயின் வீடியோ கால்ல ஆன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு, ஹீரோ என்ன மேடம் என்ன இங்க வேலை செய்ய சொல்லிட்டு நல்லா குடிச்சிட்டு தூங்குறீங்க போல இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் டக்குனு வீடியோ கால ஆஃப் பண்ணி விட்டுறாங்க. என்னடா வேணும், ஏண்டா என்ன தொந்தரவு பண்ற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, ஒன்னும் இல்லை மேடம் இந்த மாதிரி ஒரு டவுட்னு அதெல்லாம் காலில் பாத்துக்கலாம்டா, தயவு செஞ்சு போன வைடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கட் பண்ணோடனே. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, சோ நம்ம ஹீரோயினுடைய வீடியோ கால் ஆன் பண்ணிருப்பாங்களே அதை போட்டோ எடுத்து தூங்கு முஞ்சின்னு அனுப்பிச்சோடனே அப்படியே நம்ம ஹீரோயின் செம கடுப்பாய் போனை சுவிச் ஆஃப் பண்ணி தூங்கிடுறாங்க. மறுநாள் காலில் நம்ம ஹீரோயினோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றாங்க, ஹீரோயினுக்கு நல்லா ஹாட்டான ட்ரெஸ்ஸா செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயின், எதுக்கு நீ இந்த மாதிரி ட்ரெஸ் செலக்ட் பண்றீங்க அப்படின்னு, இங்க பாரு இன்னைக்கு பார்ட்டிக்கு நிறைய பசங்க வர போறாங்க, சிங்கிளா இருக்க நீ மிங்கிள் ஆகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் முழிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்க. லாஸ்டா நம்ம ஹீரோயினும் என்ன பண்றாங்க, அவங்க ஃப்ரெண்ட் செலக்ட் பண்ற ஒரு ட்ரெஸ் வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன பார்ட்டி அப்படின்னா, நிறைய சிங்கிள் பசங்க நிறைய சிங்கிள் பொண்ணுங்கலாம் வருவாங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து கமிட்டட் ஆயிடுவாங்க, இதுதான் அங்கே நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இப்போ நம்ம ஹீரோயினும் அழகாக ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வர, நம்ம ஹீரோவும் அழகாக வந்துட்டு கோட் சூட்லாம் போட்டு வர, நம்ம ஹீரோயின் என்ன நீ இந்த பார்ட்டியில் கலந்துக்க போறியான்னு கேட்க, ஹீரோயினும் வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொல்ல, உன்னை விட நாங்கள் அதாவது சாரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்களை விட நான் தான் அதிகமான ரோஸ்லாம் வாங்குவோம் தெரியுமான்னு. நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி வந்துட்டு என்ன ரோஸ் அப்படின்னு கேட்க, ஓ உங்களுக்கு பார்ட்டியோட ரூல்ஸ்லாம் தெரியாதா, ஆக்சுவலி என்னன்னா வர பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாமே ரோஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பொண்ணுங்க கிட்டயோ பசங்க கிட்டயோ போயிட்டு அந்த ரோஸ் கொடுக்கலாம், உங்களுக்கு எத்தனை பேர் ரோஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினை வந்துட்டு சும்மா வெறுப்பேற்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டிக்கு தயாராகிறாங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் இதில் ஹோஸ்ட் போல இருக்கு. நம்ம ஹீரோயினை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளுறாங்க, ஏன்னா அப்போ தான் பசங்க போயிட்டு ஹீரோயின் கிட்ட பேசுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு நினைச்ச மாதிரி பெருசாக எந்த ஒரு பசங்களும் நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேசவே மாட்டேன்றாங்க. ஏதோ வந்துட்டு ஒன்று ரெண்டு பீஸ் தான் போய் பேசுது, அதில் ஒருத்தவனும் ரோஸ் எடுத்துட்டு வரோம். ஆனால் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஓ இந்த ரோஸ் உங்களுக்கு செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். நெக்ஸ்ட் ஒரு சொட்டமண்டையை வரான், அவன் வந்து நம்ம ஹீரோயினுக்கு ரோஸ் கொடுப்பான்னு பார்த்தா அவன் வந்து உட்காந்துட்டு சாரி மேடம் நான் சும்மா கால் வலிக்குதுன்னு வந்து உட்காந்தேன்னா ஒரு கே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் கடுப்பாயிடுறாங்க. அடுத்தது மூணாவதா ஒரு ஆள் வரான், அவனும் நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி மேடம் நான் இங்கே ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம் தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொன்னோன்னே ஹீரோயினுக்கு ஒரு ரோஸ் கூட கிடைக்கல, செம்மையாக கடுப்பாயிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோயின் சரி காசு கொடுத்தாவது அவன்ட்டையாவது கேட்போம்னு சொல்லிட்டு கேட்டா அப்பயும் அவனும் கொடுக்கவே மாட்டேன்றானுங்க. அவன் கையில் இருக்க ரோஸை ஹீரோ மட்டும் ரோஸா வாங்கி தள்ளுறான். நம்ம ஹீரோயினை அப்பப்போ வெறுப்பே வேற ஏற்றிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் கடுப்பாயிட்டு இவனுக்கு மட்டும் எப்படி தான் அந்த பொண்ணுங்கள்லாம் மடியுதுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக புலம்பிகிட்டு இருக்க. லாஸ்ட்டாக நம்ம ஹீரோயின் அட போங்கடா எனக்கு ஒருத்தவனும் ரோஸ் கொடுக்க மாட்டேன், நீங்கள் நானே அவனுக்கும் கொடுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண போயிட்டு உட்காந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து என்ன மேடம் தோத்துட்டீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்ல, இப்போ என்னடா ரொம்ப ஓவரா பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இங்கே வந்தவனுங்கெல்லாம் முக்க பசங்க, அதனால தான் எனக்கு ரோஸ் கொடுக்கல, எனக்கு யாரையுமே பிடிக்கல, அதனால தான் கொடுத்த ரோஸையும் நான் வேணான்னு சொல்லிட்டோன்னே. ஓ முக்க பசங்களெல்லாம் வேணான்னு சொல்லுவீங்க அதானே, சரி ஓகே உங்களுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது நான் ஹாட்டாக தானே இருக்கேன், நான் வேணா உங்களுக்கு ரோஸ் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு ஒரு ரோஸை கொடுக்க வர. ஆனால் அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மேனேஜர் வந்துட்டு மெசேஜ் பண்ணா, அதாவது மேனேஜர் நம்ம ஹீரோயினோட க்ரெஷ் ஓகேங்களா. ஸோ அவன் மெசேஜ் பண்ணோடனே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து குடுகுடுன்னு ஓடிடுறாங்க. இப்போ அந்த பார்ட்டியில் ஒரு பெரிய பணக்காரனை காமிக்கிறாங்க, அவன் வந்து நம்ம ஹீரோ
ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட ஃபிளட் பண்றா. உடனே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துட்டு, சாரி சார் இந்த மாதிரி நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இப்பதான் தெரியுதே நமக்குமே ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆயிடுச்சு போல இருக்கு. அவங்க டீசென்ட்டா அங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் அவங்க மேனேஜர் மெசேஜ் பண்ணோன்னே அப்படியே ரொம்ப ஆர்வமா வெளியே வந்து ரொம்ப ரொம்ப ஏக்கி ஏக்கி பாத்துட்டு இருக்கா. இப்பதான் அந்த மேனேஜரோட முகத்தையே காமிக்கிறாங்க. சோ இப்பதான் அந்த மேனேஜரை நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி நான் ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்தேன், நான் ஃபாரின்ல இருந்தேன்னே ஹீரோயின் ஹா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ, என்ன மேடம் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு நடுவுல வந்து பூந்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா வாய முடுறா அப்படின்னு சொல்ல, ஓ நீங்க தான் அந்த மேனேஜர் சார், உங்களை பத்தி நிறைய எங்க மேடம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேணுனே நம்ம ஹீரோயினை மாட்டி விட, மேனேஜர் சரி இன்னைக்கு நைட்டு ஃப்ரீயா இருந்தா வாய நம்ம டின்னருக்கு போலான்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் காரும் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க, ஒரு ஒர்க்கும் கிடையாது, நைட்ல பார்ட்டி எல்லாம் முடிஞ்சு நடந்து போவேன். நம்ம ஹீரோ, என்ன மேடம் நடந்து போறீங்க, வாங்க வாங்க நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவே அவனுடைய கார்ல நம்ம ஹீரோயின வலுக்கட்டாயமா ஏத்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த இதெல்லாம் சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விட, நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. ஹீரோ அப்படி விளையாட்டுத்தனமாவே நம்ம ஹீரோயின் கிட்ட பழகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ மேல அப்படியே லைட்டா திரும்புது. சோ இப்ப கூட கார்ல நம்ம ஹீரோ பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ, என்ன மேடம் என்னவாது சைட் அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, சேச்சே அதெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்ல, சரி ஓகே உங்களுடைய கிரஷ் தானே அவன், அவன் தான் கூப்பிட்டா இல்ல நைட்டு டின்னருக்கு, அப்படியே உங்களையும் அவன் டிராப் பண்றேன்னு சொன்னால அவன் கூட போயிருந்தா அட்லீஸ்ட் கமிட் ஆயிருக்கலாம்ல. ஏன் மேடம் இந்த மாதிரி பண்றீங்க, இன்னும் 3 மாசத்துல நீங்க வேற கமிட் ஆகணும், எப்பதான் கமிட் ஆக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின போட்டு, இங்க பாருங்களேன் எத்தனை பேர் வேணாலும் டேட் போலாம், ஆனா மனசார ஒருத்தவங்களை லவ் பண்ணலாம், அந்த மாதிரி தான் நீங்க உங்களுடைய கிரஷ லவ் பண்றீங்க, ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் டேய் உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போறியா, என்ன கட்டுப்பேத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வந்து போவ, மேடம் ஒரு நிமிஷம் இருங்க நான் வேணா உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வர வைக்கவா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் செருப்படுத்தி காமிக்க, ஓகே ஓகே கூல் டவுன் கூல் டவுன் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வந்தவொடனே அப்படியே சோகமா பெட்ல படுத்துக்கிட்டே ஒரு பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலி அந்த மேனேஜர் இருக்கா தெரியுமா, அவன் நம்ம ஹீரோயின் இந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க்குக்கு வரப்ப அவன் தான் மேனேஜரா வந்துட்டு இருந்திருப்பான். பட் ஆனா ஹீரோயின்க்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பான், ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடா அவன் இருந்திருப்பான். இதனாலே நம்ம ஹீரோயின்க்கு அவன் மேல ஒரு கிரஷ் வந்திருக்கும். ஆனா வந்துட்டு அந்த மேனேஜருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கனால நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் மனசுக்குள்ளே வச்சிருப்பாங்க, எப்பயும் வந்துட்டு சொல்லாமலே விட்டுட்டாங்க. ஆனா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு நாள் வந்துட்டு இறந்தும் போயிட்டா, ஹீரோயின் அதுக்கப்புறமும் அவங்களுடைய லவ் சொல்லாமலே மனசுக்குள்ள அடக்கியே வச்சிருப்பாங்க. இதுதான் வந்துட்டு அந்த பிளாஷ்பேக். இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட வருவோம். அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட பார்த்தா, ஆனா அவங்கள காணும், வீட்டுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்றாங்க, வாங்க ஒன்னா சாப்பிடலான்னு சொன்னா, ஆனா அந்தால என்ன பண்றா, மெசேஜ் பண்ண எனக்கு ஒர்க் இருக்கு நீயே சாப்பிடு நான் வரல அப்படின்ற மாதிரி 3 லட்சம் மாதிரி மெசேஜ் பண்ணி விட்டுறான். இதனால இவங்க ஒரு மாதிரி வந்துட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. இவங்க வந்துட்டு ஆன்லைன்ல நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு குயின் ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் இருக்கும். லவ் பத்தி இவங்களுக்கு எல்லாமே தெரியறதுனால தன்னுடைய ஹஸ்பண்டை எந்த அளவுக்கு லவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹஸ்பண்டே இல்லாத ஒரு இடத்த டேபிள போட்டோ எடுத்து, இந்த மாதிரி இந்த தன்னுடைய ஹஸ்பண்ட் தான் தனக்கு சமைச்சு கொடுத்தான் அப்படின்ற மாதிரி போட்டோஸ் எல்லாம் ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிட்டு ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அங்க அவங்க தான் தனியா உட்காந்துருக்காங்க, இருந்தாலும் ஆன்லைன்ல இந்த மாதிரி காமிச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது, நம்ம ஹீரோ ஹீரோயினை பாக்கிறதுக்காக வருவான், ஒரு நோட் ஒன்னு எடுத்துட்டு வந்திருப்பான். நம்ம ஹீரோயின் என்னடா இது அப்படின்னு கேட்க, இங்க பாருங்க ஒரு பையனை எப்படி எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் இதுல நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதியிருக்கேன், இதையாவது வச்சுக்கோங்க, அட்லீஸ்ட் கமிட் ஆகுறீங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ நீயே தான் நான் கமிட் ஆகிறதுலே இருக்க அப்படின்னு கேட்க, இல்ல நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க என்ன இந்த ஆஃபீஸை விட்டு மட்டும் அனுப்பிச்சுடுங்களேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ ஓ இதுக்கு தான் நீ எப்ப பாரு என்ன கமிட் ஆகும் கமிட் ஆகும் சொல்லிட்டு இருக்கியா, இங்க பாரு உன்னுடைய அம்மாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், என்னெல்லாம் உன்னை வந்துட்டு நான் வெளியெல்லாம் அனுப்ப முடியாது, நீ ஆயிரம் தான் என்ன பண்ணாலும் சரி நான் உன்னை வெளியே அனுப்ப மாட்டேன், ஆமா இந்த புக்கை யார்டா வச்சது அப்படின்னு, நான் தான் மேடம் இதை பார்த்தாவது உங்களுக்கு ஃபீலிங் வருதான்னு பார்க்கதான் அப்படின்னு, ஹீரோயின் ஒழுங்கா இதை எடுத்துட்டு ஓடிடு அப்படின்னு சொல்ல, ஹீரோ எடுத்துட்டு வெளியே வந்துட்டு சே இவ முரட்டு சிங்கிளா தான் சாக போறா அப்படின்னு புலம்பிட்டே வந்து ஹீரோயினோட அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா அவன் கிட்ட போயிட்டு சரி ஓகே இவளை பத்தி, அதாவது ஹீரோயின்க்கு ஏன் மத்த பசங்க மேல ஒரு லவ்வே வரமாட்டேது ஃபீலிங்ஸே வரமாட்டேதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவளுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து கேட்டா, அந்த பொண்ணு ஐயோ இல்லப்பா நான்லாம் சொல்ல மாட்டேன்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப கெஞ்சி கேட்கறான், பிளீஸ் அவங்களுடைய லைஃப்காக தானே சொல்ல அப்படின்னே சரின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி வந்துட்டு ஆஃபீஸ்ல தான் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அதாவது பாஸ் செக்ரட்டரி, ஆனா உள்ளுக்குள்ள வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அதனால தன்னோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் சொல்றதுக்காக ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு அந்த மேனேஜர் பத்தியும் ஹீரோயினை பத்தியும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோக்கு இப்பதான் புரியுது. மறுநாள் காலில் நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட ஒரு கெஞ்சி கூத்தாடி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வான்னு சொன்னா, அது ஒரு ஸ்கூல் ட்ரெஸ் போல இருக்கு, நம்ம ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டே வராங்க, மேடம் போதும் போதும் வெக்கப்பட்டது வாங்கன்னு சொல்ல, ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வர சொன்னா இப்ப எங்கடா கூட்டு போறேன், என்னன்னா ஹீரோ என்ன சொல்றான், இங்க பாருங்க உங்களுக்கு வயசு தான் ஒரு பிரச்சனையா இருக்கு இல்லையா, அந்த வயசை மறக்கணும் அப்படின்னா நீங்களும் வந்துட்டு இளமையான பொண்ணுதான்றத நீங்க வந்துட்டு உணரணும், அதுக்காக தான் உங்களுக்கு ஸ்கூல் ட்ரெஸ் போட்டு வர சொன்னேன், வாங்க நம்ம இப்ப வெளியே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோயின் படிச்சு அந்த ஸ்கூலுக்கு போவா. நம்ம ஹீரோயின் டே என்னன்னா பைக்ல எல்லாம் உட்கார முடியாதுடான் சொல்ல, ஆனா எப்படியோ அடிச்சு பிடிச்சு நம்ம ஹீரோ பைக்ல தூக்கிட்டு நம்ம ஹீரோயின ஸ்கூலுக்கும் வந்துடுறாங்க. அங்க
வந்து பார்க்க நம்ம ஹீரோயின் ரொம்ப நர்வஸ் ஆகி ஸ்கூலையே சுத்தி பார்த்துட்டு இருக்கா. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ இருக்கு. ஹீரோயின் சின்ன பிள்ளைல நல்லா படிப்பாங்க போல இருக்கு, அதோடைய ஃபோட்டோஸ்லாம் வச்சிருக்கா. நம்ம ஹீரோ அவனுடைய ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஹீரோயினோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்க. ஓகே மேடம், சரி வாங்க, இப்போ நம்ம வந்துட்டு கிரவுண்டுக்கு முதல்ல போகிறோம். கிரவுண்டில் தான் லவர்ஸ்லாம் சுற்றிட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வருதான்னு பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போனால் அங்கங்கே உட்காந்து பசங்க பேசிட்டு இருக்காங்க. நினச்சி பாருங்க, இதுதான் வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரிக்கும் நம்ம கண்ட்ரிக்கும் இருக்கிற இதுவே வித்தியாசம். நம்ம ஸ்கூல்லலாம் இந்த மாதிரி வந்துட்டு சும்மா போயிட்டு ஒரு பெண்ணு கேட்டாலே பசங்க கிட்ட அவ்வளோதான் பட்டக்ஸ் கிளியிற மாதிரி அடி கடிச்சிடும் நமக்கு மிஸ் கிட்டெல்லாம். ஸோ நம்ம ஹீரோயின் நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை மாதிரியே, அதாவது என்ன மாதிரியே அவங்களும் ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்க. ஆமாம் ஆமாம், நீங்கள் படிக்கிறப்ப யாரும் யாரு கூடயும் பேசியிருக்க மாட்டீங்க, ஆனால் இப்போ அப்படியா, சரி வாங்க நம்ம மூத்திர சந்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணா. ஸோ ஒரு வால் மாதிரி ஸ்கூலில் ஒன்று இருக்கும் தெரியுமா, நான் வந்துட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் இந்த பையனை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு செவுத்தில் எழுதி வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு வால் கிட்ட நம்ம ஹீரோ ஹீரோயினோட பேர் எங்கேயாவது இருக்கான்னு சர்ச் பண்ண கூப்பிட்டு வந்திருப்பான். ஹீரோயினோட பேர் எங்கேயுமே இல்லை, ஆனால் ஒரு இடத்துல குட்டியாக எழுதியிருக்கும், ஹீரோ யாரு மேடம் இந்த பையனோடனே, அவனா அவன் ரொம்ப குண்டு பூசிக்கா மாதிரி அழகாக இருப்பான், ஸோ அவன் என்ன வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு ஹீரோ உடனே வந்துட்டு அப்போ இப்போ அவரே நீங்கள் லவ் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்ல ஹீரோயின், அதுக்கு அவன் பொண்டாட்டி ஒத்துக்கணுமே அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா பைக்கி அப்படின்னு சொல்ல ஹீரோ ஐயையோ அப்படின்னு சொல்ல, சரி நிமிஷம் பெண்ணு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து பெண்ணை வாங்கி ஹீரோ அவனுடைய பேரையும் நம்ம ஹீரோயினோட பேரையும் லவ்னு சொல்லிட்டு போட்டு எழுதி வச்சுக்க. நம்ம ஹீரோயின் ஏடா இப்போ ஏன் பெரியவும் பெரிய லவ்னு சொல்லிட்டு எழுதியிருக்கான்னு உடனே, சும்மா நம்ம இங்கே வந்ததுக்கு ஒரு அடையாளமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கில்லி படத்தில் வர நம்ம விஜய் மாதிரியே நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அடுத்தது என்ன, கரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் கிட்ட மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கேருந்து தெரிச்சு ஓடுறாங்க, யாரா அது ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இங்கே வந்து வந்துட்டு வேஷம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்த நம்ம ஹீரோ ஹீரோயின் அங்கேருந்து தெரிச்சு ஓடிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி நான் வந்துட்டு ஃபீலிங்ஸ் எனக்குள்ளே வந்துச்சா இல்லையான்னு தெரியல, ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன், ஏன்னா வந்துட்டு என்னுடைய ஸ்கூலில் நான் படித்து முடிச்சதுக்கப்புறமா தான் இப்போ தான் நான் வந்து பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இந்த ட்ராமாவை நிறைய பசங்க வந்துட்டு பார்த்துட்டு இருப்பீங்க, அதில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்னைக்காவது உங்கள் ஸ்கூலில் போயிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. நான் வந்துட்டு போய் பார்க்கலப்பா இன்னும், நான் அப்போ வந்துட்டு ஸ்கூல் முடிச்சு நிறைய நாள் ஆச்சு, காலேஜ் முடிச்சு நிறைய நாள் ஆச்சு, ஆனால் இன்னும் நான் போய் என்னோட ஸ்கூலில் பார்க்கல, மேபி இதுக்கப்புறமா பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆன்லைனில் பார்க்குறாங்க வீட்டுக்கு வந்தது. ஸோ ஆன்லைனில் பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட், அதாவது வந்துட்டு அந்த ஆள் வேற ஒரு பொண்ணு கூட இருக்கிற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு மீடியாவில் பரவிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணாங்க, என்னடி இந்த மாதிரிலாம் நியூஸில் பரவிட்டு இருக்கு, நியூஸ் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு, சச்சு அந்த மாதிரிலாம் என்னோட ஹஸ்பண்ட்லாம் ஒன்றும் கிடையாது, அது ஏதோ ஒரு பார்ட்டியில் டான்ஸ் ஆனது, அந்த வீடியோ வந்துட்டு எவனோ எடுத்து போட்டு வச்சுருக்கான், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்டே எதையும் சொல்லாமல் மறைச்சிட்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, என்னென்னா அவங்க எப்பெல்லாம் ரொம்பவும் அலறாங்களோ, எப்பெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கோ, அப்போல்லாம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி நோய் உண்மையாகவே இருக்குது தெரியுமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் அவங்க எவ்வளோ சாப்பிடுவாங்கன்றதே தெரியாது, ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த நோய் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் சரி ரொம்ப சோகமாக இருந்தாலும் சரி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு நோய் தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு இருக்குது. இப்பையும் அதே மாதிரியே சாப்பிட்டுக்கிட்டே செம்மையாக அழுதுட்டுருக்க. மறுநாள் மீடியா முன்னாடி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அவங்க ஹஸ்பண்டும் நேற்று வந்து நியூஸ் வந்துட்டு போய் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்க்குறாங்க. ஆக்சுவலி இப்போ என்னென்னா ஹீரோயினோட அந்த லவ் நோட் அப்படின்ற ஒரு ஆப் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்துட்டு மாடலாக இருக்கிறது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான். இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்போ அந்த லவ் நோட் ஆப்பையும் யாரும் நம்ப மாட்டாங்க இல்லையா, அதுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோவை ரெடி பண்ணி ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க. ஸோ அந்த வீடியோ வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு அந்த லவ் நோட் ஆப்பை பற்றி வந்துட்டு அந்த ஆப்குள்ளேயே வந்துட்டு இந்த வீடியோவையும் ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாங்க. ஏன்னா சப்போஸ் வந்துட்டு இவங்க லைஃப்குள்ளே பிரச்சனையாக இருந்தால் அந்த ஆப்புக்குமே பிரச்சனையாக இருக்கும்ல, ஹீரோயின் அவங்களுடைய ஆஃபீஸை பற்றியும் யோசிக்கணும்ல, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினோட மனசில் ஆனால் ஏதோ ஒரு டவுட்டு இருக்கவே இருக்கு, என்னன்னா அந்த இன்டர்வியூ உண்மையா பொய்யா அப்படின்றதுக்காக ஹீரோ கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க. ஏன்னா அவன் தானே வந்துட்டு சரியான பிளே பாய், டே இந்த மாதிரி வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டைன்னு வந்துச்சு, ஆனால் மறுநாளே இந்த மாதிரி சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையாடா அப்படின்னு கேட்க ஹீரோ டக்குன்னு என்ன சொல்லிடுறான், இல்லை எனக்கு தெரிஞ்சு இது உண்மை கிடையாது, அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள வேற ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டுக்கு கிளம்பிடுறேன். ஸோ இப்போ ஹீரோவுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க என்ட்ரி ஆகிறாங்க, இதுதான் புது கேரக்டர் நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ ஹீரோக்கு இந்த பொண்ணை சுத்தமாக பிடிக்காது, ஆனால் இந்த பொண்ணு நம்ம ஹீரோவே சுத்தி சுற்றி வந்துட்டு இருக்கா. ஸோ நம்ம ஹீரோவுடைய வீட்டுக்குள்ளே வந்து ஹே பேபி எப்படி இருக்க நல்லா இருக்கியா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் போய் படுத்துக்கா. நம்ம ஹீரோ ஐயோ தொல்லை வந்துருச்சா அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறா, இங்கே பாரு நான் உன்னை வந்துட்டு மிஸ் பண்ணுற மாதிரி இல்லை ஓகேவா, நீ ஏன் இவ்வளோ தூரம் தங்கி வந்துட்டு தள்ளி இருக்க, ஏன் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை இதுதான் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் கிடைச்ச
அப்பார்ட்மெண்ட், அதுக்காக தான் இங்கே தங்கியிருக்கேன். சரி நீ எப்போ போவ அப்படின்னு கேட்க, அட பாவி இப்போ தானடா வந்தேன், அதுக்குள்ளே என்னடா என்னடா அனுப்ப பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போலாம அங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட பேச வராங்க. நம்ம ஹீரோயின், ஹே உன்னோட ஹஸ்பண்ட்க்கும் உனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லைல்ல, தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லணுன்னே. அவளும் வந்துட்டு இல்லை இல்லை அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அவளோட ஹேண்ட்பேக்கை எடுக்க வரப்ப டக்குன்னு அது கீழே விழுந்தது. அந்த ஹேண்ட்பேக்லேருந்து டிவோர்ஸ் பேப்பர் வெளியே வந்தது. இதை நம்ம ஹீரோயின் பார்த்துறாங்க. சரி எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா இது என்ன டிவோர்ஸ் பேப்பர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்க, இப்போதான் அவங்க அழுதுகிட்டே சொல்றாங்க, ஆக்சுவலி வந்துட்டு என்னோட ஹஸ்பண்ட்க்கும் அந்த மீடியாவில் ஒரு பொண்ணு வந்துச்சு இல்லையா, அந்த பொண்ணுக்கும் அதாவது அந்த ஃபோட்டோவும் வந்துட்டு உண்மைதான், என்னோட ஹஸ்பண்ட் கிட்டையும் நான் இதை பற்றி கேட்டேன், அவரும் என்ன சொல்லிட்டாரு, ஆமா நான் அந்த பொண்ணு கூட 3 ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், அதனால உன் கூட நான் வாழ விரும்பலை, தயவு செஞ்சு எனக்கு டிவோர்ஸ் போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் என்கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் வந்துட்டு என் கூட அவன் 3 வாழ்ந்திருக்கான், நாங்களும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணோம், ஆனால் அவன் இந்த மாதிரி சொல்லிட்டாண்டி எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அம்மையா கதறி கதறி நம்ம ஹீரோயின் கிட்ட அழுகுறாங்க. அவன் டிவோர்ஸ் பேப்பர்ல நீ சைன் போட்டு கொடு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினை மனசுல நினைச்சுக்கிட்டே ஆஃபீஸ்ல எந்த விஷயத்துலயும் வந்துட்டு இது வந்துட்டு ஃபால்ட் ஆகிடக்கூடாது, அதான் அந்த லவ் நோட் இருக்குது தெரியுமா, அந்த ஆப்பில் நான் தானே மாடலாக இருக்கேன், உன்னுடைய பிஸ்னஸ்க்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் என்னோட ஹஸ்பண்டை நான் கன்வின்ஸ் பண்ணி மீடியா முன்னாடி மட்டும் நாங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத, உனக்கு அவனை பிடிக்கலைன்னா அவனை டிவோர்ஸ் பண்ணிட்டு தனியாக வந்துட்டு நம்ம சிங்கிளாகவே இருந்துரும், இதுக்காக தாண்டி நான் எவனையுமே லவ் பண்ணுறதே இல்லை, இதுக்காக தாண்டி நான் எவனுக்குமே வந்துட்டு கமிட்டும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை, இங்கே பார் நீ ஒன்றும் கவலைப்படாத, உன்னோட ஹஸ்பண்டை நான் பழி வாங்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிட்டு செம்மையாக அழுகுறாங்க. இதுதான் ஒரு ஃப்ரெண்டுக்கும் ஒரு பெஸ்டிக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்ன்றது இதுதான் ஓகேவா. ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்களா எப்படி துடிச்சு பிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, என்னதான் 1000 பசங்க வந்துட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஒரு பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்காங்கன்னா அதை விட வேற ஃப்ரெண்ட்ஷிப் லெவலே வந்துட்டு கிடையவே கிடையாது. உங்களுடைய ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த பாட் முடியுது. அடுத்த பாட்டிலேருந்து நம்ம ஹீரோ ஹீரோயினோட ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவங்களுடைய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை எப்படி பழி வாங்குறாங்கன்றதை நம்ம ஈவினிங் பார்க்கலாம். பாய்.